சன் மியூசிக் நேயர்கள் எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் விஜே ஆஷிக். இந்த எபிசோட் அதாவது சாட் பாக்ஸ் வித் ஆஷிக்கில் வந்து ஒரு சூப்பரான ஒரு கெஸ்ட் வந்திருக்கிறாங்க. யா நந்திதா ஸ்வேதா வந்திருக்கிறாங்க. ஹாய் நந்திதா, எப்படி இருக்கீங்க? எங்க ஆங்கர்? எங்க? நான் தாங்க. நான் தான் ஆங்கர். எப்படி இங்க? அது வந்து சூப்பர்ங்க. Thank you. Welcome to our program and the channel. யார் வெல்கம் பண்றேனே தெரியாம மாறி நடக்குது. இட்ஸ் ஓகே. நல்லா இருக்கீங்களா? நம்ம சேனல் தாங்க. ஆமாங்க, நம்ம சேனல். சூப்பரா வெல்கம் பண்ணிரவா. ஓகே, எப்படி போயிட்டு இருக்கு உங்களுக்கு? How going on life? 21 சாமியா ஆரம்பிச்சிருக்க. ஆமா, ஃபர்ஸ்ட் படம். கை கொடுங்க ஃபர்ஸ்ட். Thank you. ரெண்டு படம் தியேட்டரே நீங்க தான் ஓபன் பண்ணி விட்டுருக்கீங்க. ஆமா, தியேட்டர் ஓபன் பண்ணி மக்களை வரவேச்சி அவங்க கூட வெல்கம் பண்ணி. ஆமா, ட்ரிங்க் கொடுத்து சேஃபா இருங்கன்னு சொல்லி பக்கத்துல உட்கார்ந்து படம் பார்த்தாச்சு. சோ ஈஸ்வரன் முடிஞ்சது 15 டேஸ்ல இன்னொரு படம் ரிலீஸ் ஆயிட்டு இருக்கு. சூப்பர் கை. இப்ப அதே எனர்ஜியோட உங்களுக்காவே ஒரு செக்மெண்ட், இஸ் ரியல் வெர்சஸ் ரியல் கேள்விகள். அப்படின்னா நீங்க வந்து படங்கள் நிறைய பண்ணிருப்பீங்க இல்ல, அதுல இருந்து க்வெஸ்சன் ரிலேட்டட் பண்ணி உங்க ரியல் லைஃப்ல கேட்க போறேன். அது நீங்க பண்ணிருக்கீங்களா இல்லையா அப்படின்னு சொல்லி. ஓகே, போயிடலாமா? போலாம். ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னே அட்டகத்தி. அந்த படத்துல வந்து ஒரு பையனை நீங்க பின்னாடியே உங்களுக்கு துரத்தி வந்துட்டே இருப்பாரு, அவாய்ட் பண்ணணும்ன்றதுக்காக அண்ணன் சொல்லி கூப்பிட்டுருவீங்க. அந்த மாதிரி ரியல் லைஃப்ல யாரையாச்சும் அண்ணன் எல்லாம் சொன்னது உண்டா? அண்ணன் சொல்ல, தம்பின்னு சொல்லிருக்கேன். போல எதிர்நீச்சல் படம் இருக்குல்ல, அந்த படத்துல நீங்க ஒரு அத்லெட். அந்த மாதிரியே நீ என்னைக்காவது ஸ்கூல்ல எல்லாம் வந்து ஸ்போர்ட்ஸ்ல எல்லாம் கலந்துகிட்டு அந்த கோப்பை கீப்பெல்லாம் வாங்கினதுண்டா? மெடல் கிடல் ரன்னிங் ரேஸ் தவிர வேற எல்லாமே பண்ணிருக்கேன். கோகோல இருந்த த்ரோ பால், ஃபுட்பால், பேட்மிண்டன் பிளேயர், எல்லாத்தையும் பிளேயர் ஆனீங்க. சப்ஸ்டிட்யூட் ஆனீங்க? பிளேயர் தான். ஐ வாஸ் பேட்மிண்டன் பிளேயர். அதனால அதனால ஸ்லிம்மா இருந்தேன். நிறைய ஸ்போர்ட்ஸ் ரன்னிங் ரேஸ்ல கடைசி வரைக்கும் ஒரு கப்பு வாங்க முடியல. உங்களோட லாஸ்ட் தான் அனுபவிச்சிருக்கீங்களா? மோஸ்ட் ஆஃப் த கேர்ள்ஸுங்க நீங்க திட்டுவாங்க, ஆனா அது வந்து என்ஜாய் பண்ணுவாங்க. உள்ள யாராச்சும் பசங்க அந்த மாதிரி வரும்போது நல்லா தான் இருக்கும், பெருமையா ஃபீல் ஆகும். முண்டாசுப்பட்டி படத்துல வந்து இந்த போட்டோ எடுக்கிறத வச்சுதான் நிறைய கதைகள் வரும். அதே மாதிரி உங்க ஸ்கூல் லைஃப்ல மறக்க முடியாத இந்த போட்டோ எடுத்தது, இந்த குரூப் போட்டோ, இல்ல இந்த போட்டோ ஷூட் நான் மறக்கவே முடியாது, அந்த மாதிரி ஏதாவது மெமரிஸ்? 10th ஸ்டாண்டர்ட்ல கண்டிப்பா எடுப்பாங்க ஒரு மெமரிக்காக. அந்த போட்டோ எடுத்தது எனக்கு இன்னும் ஞாபகம் இருக்கு. கீழே ஒரு லைன்ல உட்கார வச்சுட்டு, பாய்ஸ் ஸ்கூல் கேர்ள்ஸ் ஸ்கூல் கேர்ள்ஸ் ஸ்கூல் பாய்ஸ் ஸ்கூல் கேக்குறவர் கோயடா கேர்ள்ஸ் ஸ்கூல். மாப்பிள்ளை பாக்கறதுல இந்த பொண்ணு வேணா, பக்கத்துல அங்க ஒரு பொண்ணு இருக்கு, அது டீச்சர் பா. யா ரிமெம்பர் தட் போட்டோ, இன்னும் இருக்கு. அடுத்து புலி படம். புலி படத்துல தளபதி ரொம்ப க்ளோஸாவே கிட்டக்கே நடிச்சிருப்பீங்க. ஸோ அதெல்லாம் பார்க்கும்போது வேற லெவல்ல இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் தளபதி விஜய் அவர்களை வந்து முத நீங்க விஜய் அப்படின்னு சொல்லி தெரிய வந்தது எப்போ, எந்த படத்துல, தியேட்டர்ல என்ன படம் பார்த்தீங்க? அந்த மாதிரி ஸ்கூல்ல இருக்கும்போது தான் எனக்கு ஃபேவரட் சாங் அப்படி போடு அப்படி போடு சாங், அந்த பாட்டு வந்து வந்துட்டே இருக்கும். புரியாது
அது பார்த்து தான் சினிமாக்கே வரணும் அப்படின்னு த்ரிஷா மாதிரி சன் மியூசிக்கால தான் சினிமாக்கே வரணும் இருக்காங்க. அப்போ த்ரிஷா போட்ட ட்ரெஸ் எல்லாம் அந்த மாதிரி நானும் ஒரு படத்துல போட்டு டான்ஸ் ஆடணும் ஒரு வெறி எல்லாம் வந்துச்சு. அப்போ விஜய் அவரோட ரியாக்ஷன் இப்படி இப்படி எல்லாம் பண்றது இல்ல என்ன பேசுனீங்க உங்க படம் எது நீச்சல் ரொம்ப நல்லா இருந்ததுங்க அப்படின்னு எனக்கு வந்து அப்படி அவங்களாவே வந்து காம்ப்ளிமெண்ட் பண்ணது எனக்கு. இன்னொன்னு வந்து காலாப்படு ஷூட் மும்பையில் நடக்கும்போது எனக்கு நான் மும்பை போயிருந்தேன் வேற ஒரு வேலைக்காக. அந்த டைம்ல செட்டு போயிருந்தேன் பிகாஸ் ஐ நோ ஆல் ஹோல் டீம் யூனோ தனுஷ் ப்ரொடக்ஷன்னால எதிர்நீச்சல் பண்ணனால ஐ நோ ப்ரொடக்ஷன் டீம் டைரக்டர் ரஞ்சித் தான் பார்க்கதான் போனேன். தென் அவரு அப்படியே லஞ்சுக்கு நடந்து போயிருக்காரு எனக்கு கண்டுபிடிக்க முடியல பிகாஸ் எனக்கு கெட்டப் தெரியாதுல்ல நான் இப்படியே உட்காந்துருக்கேன் ஓகே ஷார்ட் முடிச்சுட்டு வந்தா மீட் பண்ணலாம் அப்படின்ட்டு அவர் அப்படியே போறார். நான் நான் பார்க்கவே இல்லை அந்த பக்கம் யாரோ போறாங்கன்னு சொல்லிட்டு நந்தித்தா ஓகே அவருக்கு என்ன தெரியும் வந்த மாதிரி ஃபீல் ஆச்சு. சோ குட் சூப்பர் கை இதுக்கு மேல என்ன வேணும் கேர்வன் கூப்பிட்டு பேச வச்சு சோ குட் யா சூப்பர். இப்போ வந்து எஸ்டிஆர் கூட வந்து நடிச்சிருக்கீங்கல்ல அவரோட பத்தி ஏதாவது ஒரு சில வார்த்தைகள் யாருமே சொல்லாத எக்ஸ்க்ளூசிவா அவர் சொன்னது ரொம்ப டயட் விஷயம் தான். இப்படி டயட் பண்ணும் இப்படி இவ்வளோ வாட்டர் குடிக்கணும் இப்படி அந்த வயிறு இப்படி ஸ்லிம்மா இருக்கணும்னா எப்படி இருக்கும் சீக்கிரம் சொல்லுங்க எவ்வளோ நேரம் மூச்சு முடிச்சிருக்கீங்க எப்படி இருக்கணும்ன்றது. ஆனால் அவர் வந்து அங்கே இருந்த குட்டீஸ்கெல்லாம் டெய்லி மில்க் ஷேக்கு சாக்லேட்டு அதில் நாங்களாம் திருடி சாப்பிட்டது. என்னங்க அவர் வாய்ஸ் வருது எல்லாரும் வாய்ஸ் எடுப்பீங்க போட்டிருக்கேன் எப்படி அவர் எப்படி இமிடேட் பண்ணுவார் என்ன பார்க்கும் போதே அவர் வந்து ஒரு பக்கம் காக்கி யூனிஃபார்ம்ல இருக்காப்ல ஒரு பக்கம் ஒயிட் யூனிஃபார்ம்ல இருக்காப்ல. சோ நீங்களும் ஏதாவது யூனிஃபார்ம் எல்லாம் போட்டு வருவீங்களா இல்ல இந்த படத்துல யூனிஃபார்ம் போடல வேற ரெண்டு படத்துல போலீஸ் யூனிஃபார்ம் போட்டிருக்கேன். ஐயோ இவங்க மட்டும் போலீஸா இருந்தாங்கன்னா திருடங்களா ஓடி வந்து என்ன கைது பண்ணுங்க கைது பண்ணுங்க என்ன விட்டுறாதீங்க விட்டுறாதீங்க ஃபைட்டர்ஸ்ல நிறைய அடிச்சிருக்கேன் நான் ஓகே. அதாவது இப்ப நீங்க இந்த படம் அந்த கபடதாரி வச்சு ஒரு கேள்வி எனக்காவது டிராபிக் போலீஸ்ட்ட மாட்டிருக்கீங்களா? ஒரே ஒரு வாட்டி எனக்கு தெரியல அது ஒன் வேன்னு சொல்லிட்டு ஸ்கூட்டில போகும்போது மாட்டிட்டு 100 ரூபீஸ் பே பண்ணேன். 100 ரூபீஸ் பே பண்ணிருக்கீங்க எப்போல்லாம் நடிக்க வந்ததுக்கு அப்புறமா இல்ல முன்னாடியா? நீங்க போஷன் வந்து பெருசாக நீங்கள் ஏதோ பண்ணுறீங்க அப்படி இருக்காது பட் இட்ஸ் அ குட் ஃபில்ம் யூ நோ ரைட் ஐ வாண்ட் டு பி பார்ட் ஆஃப் குட் ஃபில்ம் எஸ் ஐ வில் டு அண்ட் தமிழ் அண்ட் தெலுங்கு அட் எ டைம் சூப்பர் ரெண்டு ஒரே கல்ல வந்துமாங்க எப்படி தெலுங்கு அண்ட் தமிழ் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே வந்தது. கேரக்டர் வந்து ஹோம்லி அப்புறம் வெரி எமோஷ்னல் இந்த சிரிச்சு இப்படி சிரிச்சுக்கிட்டு பேசிக்கிட்டு ஜாலியாக இருக்கிற கேரக்டருக்கு ஒரு எமோஷ்னல் இந்த இது எது நீச்சல் மாதிரி அந்த மாதிரி சொல்லலாம் வள்ளி மாதிரி எமோஷனல் ட்ராக் தான் அது. ரொம்ப கஷ்டமா இருந்தது போயிட்டே இருந்தது டேக் மேல டேக் அப்படியே ஒரு போல நல்லா வந்தது யா சூப்பர். இப்போ வந்து நெஞ்சம் மறப்பதில்லை அந்த படம் எப்போ ரிலீஸ் ஆகும்? செல்வா சார் கூட ஒர்க் பண்ணது எஸ் ஜே சூர்யா கூட ஒர்க் பண்ணது அந்த எக்ஸ்பீரியன்ஸ் ஏன்னா அது ஒரு வேற மாதிரி இருக்கும் வேற ஷேட் ஆஃப் நந்திதா வந்து பார்த்துருப்போம் அந்த ட்ரெய்லர்ல. ஐ திங்க் நெஞ்சம் மறப்பதில் படம் ரிலீஸ் ஆகும்போது பேசினா அதுக்கு ஒரு வேல்யூ இருக்குன்னு நான் நினைக்கிறேன். இருந்தாலும் இப்போதான் எனக்கு ஒரு குட் நியூஸ் வந்திருக்கு அது பிப்ரவரியில ரிலீஸ் ஆக போகுதுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ
நிறைய ஹார்ட் வர்க் நிறைய ரொம்ப கஷ்டப்பட்டு பண்ணிருக்கோம் கண்டிப்பா அது ரொம்ப கஷ்டப்பட்டு பெர்ஃபார்ம் பண்ணிருக்கேன் சோ இந்த படம் வந்தா கொஞ்சம் இமேஜ் சேஞ்ச் ஆகும்னு நான் நினைக்கிறேன் அபார்ட் ஃப்ரம் தட் செல்வராகவன் சார் கூட வர்க் பண்ணது எனக்கு மிக பெரிய லெவல்ல என்னோட கெரியர்ல ஒரு அப்கிரேடேஷன் அப்படினு சொல்லலாம் ஆக்டிங் 퍼ஃபார்மன்ஸ்ல ஓகே நிறைய கத்து கொடுத்தாங்க என்ன பண்ணுவார் இந்த ஐபால் மூமென்ட்லாம் இப்படி தான் போணும் அப்படி தான் போணும் அந்த அளவுக்கு சொல்வாரா இல்ல ஒரு மைனூட் சேஞ்சஸ் கூட சொல்வாங்க இப்போ வந்து நம்ம நெக்ஸ்ட் ரவுண்ட் குள்ள போக போறோம் அந்த ரவுண்ட் பேர் என்னன்னா வாட் இஸ் இன்சைட் யுவர் ஃபோன் லாஸ்டா யாருக்கு கால் பண்ணீங்க கோலா ஓகே ஹா அம்மா அதனால தான் இப்படி தூக்கி காமிக்கறாங்க டக்கன அம்மான்ட் அம்மா இல்ல வேற யார் இல்ல நல்லா ஒரு கேமரா கட்டுங்க என்னோட ஹேர் ஸ்டைலிஸ்ட் ஆர் கால் பண்ணிருக்க அவன் மிஸ் கால் வந்திருக்கு ஒரு படத்துக்கு ஒரு மிஸ் கால் வந்திருக்கு நீங்க படத்துக்கு எல்லாம் மிஸ் கால் விட்டீங்க இல்ல எடுக்கல அவர் போயிட்டு எடுப்பீங்க சரி ஓகே ஓகே அதே மாதிரி லாஸ்ட் பிக்சர் என்ன எடுத்துக்கிங்க ரீசன்ட்டா அதான் இங்க தான் ஓ இங்க ஓகே மிரர்ல என்னங்க சரியாவே எடுக்கல அது அது மறச்சிட்டாப்ல மேக்கப் போறன்ற பேர்ல மறச்சி விட்டாப்ல ஓகே அதே முன்னாடி இது நேத்து ப்ரமோஷனோடது நீங்க பயங்கரமா இருக்கீங்க இப்போதான் அம்சாங்க போட்டோகிராஃபர் நல்லா சூப்பரா இருக்கீங்களங்க பாருங்க சீஸ் என்ன இந்த போட்டோல பார்த்தா நான் சூப்பரா இருக்கேனா நேர்லயே வேற லெவல்ல இருக்கீங்க போட்டோல ரொம்ப பூஜிட்டிக்கா அமேசிங்கா இருக்கீங்க ஹவ் many அலாம்ஸ் இன் யுவர் போன் எவ்வளவு அலாம் அப்படிங்க உங்க போன் ஒன்னுதாங்க அது இந்த மாதிரி ஷூட் இருக்கும்போது தான் வைப்பேன் ஆனா 3 மணி நைட் இன்னைக்கு 7 o'clock என்னங்க அப்பா 3 மணிக்கா இந்த இந்த அலாரம் எப்போ போயிச்சது தெரியுமா தெரியும் டீசர் ரிலீஸ் ஆகும்போது தான தெரியாது ஈஸ்வரன் படத்துல ஒரு சன்ரைஸ் கால் ஷீட் இருந்தது அப்ப வெச்சது இது 3:45 am அன்னைக்கு ஒரு கதை சன்ரைஸ் கால் ஷீட் எல்லாரும் வரணும் பெரிய ஃபேமிலி தானே ஆமா எல்லாரும் கிளம்புங்கன்னு சொல்லிட்டு நாங்க ரெடி ஆயிட்டு போயாச்சு நான் யூசுவலி டைமுக்கு கரெக்ட்டா வந்துருவேன் சோ வெயிட் பண்ண வைக்கறாங்க லைக் 4:35 ஆகுது நான் காலையில வந்தா கொஞ்சம் ஒரு இருக்கும்ல நான் அர்ஜி கூப்பிட்டு கேட்டேன் நான் கரெக்டான டைம் தானே வர ஏங்க இவ்வளவு சீக்கிரம் கூப்பிடுறீங்க அப்படினு இல்ல மேடம் சிம்பு ஆல்ரெடி வந்துட்டாங்க சிம்பு சார் கேரவன்ல இருக்காங்க சார் ஏ வந்தாச்சு போய் சொல்லிக்கிட்டு காலையிலயே அப்படி இல்ல அப்படி சொல்லிருப்பீங்கன்னு சொல்ல வந்தானே அங்கே வந்தாங்க அப்ப நாம என்ன பேச முடியும் ஆமா அப்படி சும்மா விட்டாச்சு தட் ஐ ரிமெம்பர் ஒன் திங் அமேசிங்கான ஒரு விஷயம் உங்களோட ரிங்டோன் என்ன நார்மல் ரிங்டோன் தான் காலர் டியூன் ஏதோ வச்சிருக்கீங்களா காலர் டியூன் பாருங்க இருக்கா கால் பண்ணுவோம் என்ன ஐ டோன்ட் நோ ஃபர்கட்டன் இருக்கங்க உங்க நம்பர் தாங்க தேடிக்கிட்டு இருக்கேன் இப்போதானே இப்போதான் பார்த்த நம்பர் வாங்குனாங்க ஒரு சைடு கேப்ல அதெல்லாம் ரெக்கார்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க இருக்கு பண்ணுங்க பண்ணுங்க ஐயோ இந்த நம்பர்ல இப்போதான் மெசேஜ் போட்டீங்களே ஆமா கடைசி மெசேஜ் யாருதுன்னு கேட்டதா காட்டிருப்பேன் இப்போ நான் உங்களுக்கு கால் பண்றேன் பாருங்க இல்ல இன்ன கொரோனா டியூன் கூட வர மாட்டேது thank god வாட்ஸ்அப்ல வந்து நீங்க அடிக்கடி யூஸ் பண்ற எமோஜி என்ன அத அந்த என்னது கண்ணு மேல இருக்குல்ல அந்த போரில அப்படியே இருக்குமே அது இதுவா அது அப்செட்டா வந்து ப்ளண்டர் என்னடா நடக்குது என்ன வாழ்க்கடாது அப்படிங்கற மாதிரி ஏன் அது யூஸ் பண்றீங்க எல்லாரும் அப்படி கடுப்பேத்துறாங்க அதனால உங்களே யாரங்க கடுப்பேத்துறா அப்படின் கண்ணு மேல ஓகே எவ்வளவு அன்ரீட் மெசேजेस இருக்கு வாட்ஸ்அப்ல ஐயோ அது போயிட்டே இருக்குங்க பாருங்க இப்படி ஒண்ணு எடுக்கல சிவராஜன் எல்லாம் மெசேஜ் பண்றாரு அவர் ரிப்ளை பண்ணல ப்ரமோஷன் இருக்கு அவருக்கு தெரியும் 165 ஓ 165 ஓபன் பண்ணாதது ஓகே கூகுள் என்ன சர்ச் பண்ணீங்க லாஸ்டா இருக்குமோ இல்லங்க நாங்க கிளியர் ஹிஸ்டரி கிளியர் ஆயிரு அப்ப ஏதோ சர்ச் பண்றீங்க பயங்கரமா ஹிஸ்டரி எல்லாம் கிளியர் பண்ணி வச்சிருக்கீங்க இல்ல அது வராது எனக்கு ஐ டோன்ட் நோ வை நான் சர்ச் பண்ணது இருக்காதாங்க வராதா நல்ல போனா இருக்கு அது இது ஏதோ ஆஃப் பண்ணி வச்சிருக்கே போனா ஓகே ரொம்ப பிடிச்ச ஆப் என்ன உங்க போன்ல மேபி எடிட்டிங் ஆப் ஃபில்டர் ஆப் ஆமா ஆனா முன்னாடி நீங்க தாங்க பயங்கரமா பண்றீங்க இந்த டிக்டாக் வாங்க எப்படி சொல்றீங்க நான் இன்னும் கம்மியா தான் பண்றது ரீச் ஆனா நான் என்ன பண்றது சம அதாவது லைட்டா பண்ணீங்க பயங்கரமா ரீச் ஆகும் ஆமா இப்போ என்னங்க இது மூடிட்டாங்க விட்டுட்டேன் அத மூடிட்டேன் இந்த ஆப் கூட நான் டவுன்லோட் பண்ணல இப்போ வேணா படம் மட்டும் நடிப்போ இதல நடிக்க வேணா அப்படி சொல்லி எப்படி அது இன்ட்ரஸ்ட் வந்துச்சு அது ரொம்ப டிப்ரஷன்ல இருந்தேங்க சீரியஸா எனக்கு ஃபோன் பண்ண வேண்டியதா நீங்க டிப்ரஷன் இஸ் ஒரு சோகமான நிலைமையில இருந்தேன் ஓகே அது ஓபன் பண்ணி சும்மா ஒரு ரெண்டு பண்ணேன் நான் எதுக்கு சாட இருந்து மறந்துட்டேன் அந்த ரெண்டு பண்ணுக்குள்ள அப்படியே ஆரம்பிச்சான் அப்படியே பண்ணிட்டு இருந்தேன் ஓகே நம்ம பண்ணுவோம் அப்புறம் ஓகே யூடியூப்ல லாஸ்ட் என்ன சர்ச் பண்ணீங்க இப்ப மாட்டுவீங்க இல்ல
இதுதான் என்னோட இன்டர்வியூஸ் ஏதாவது போட்டிருக்கீங்களான்னு சொல்லி தான் பார்த்தேன். பார்த்துட்டு எங்க நந்திதா காணும் வேற லெவலுங்க. நான் தம சிரிப்பு எனக்கு எனக்கே அப்படிதான் பெரிய விஷயம் ஓகே. உங்களோட மறக்க முடியாத ஃபேன் மொமெண்ட், சே இப்படி ஒரு ஃபேனா எனக்கு இன்ஸ்டாகிராம்ல எல்லாம் ஃபுல்லா டிஎம் எல்லாம் பண்ணுவாங்கல்ல, அப்படி நீங்க மறக்க முடியாத? ஏ ஏ நிறைய வேற வேற எல்லாம் மெசேஜ் வரும். வேற வேற மாதிரி மெசேஜ் வருமா? என்ன மாதிரி? என்ன நீங்க இமேஜின் ஃப்ளர்ட் பண்ணுவாங்களா? அதெல்லாம் ஃப்ளர்ட் இல்ல, அது தாண்டி இருக்கும். அதையும் தாண்டி புனிதமானதா? என்னங்க சொல்றீங்க? இப்படி எல்லாம் மனிதர்கள் இருக்காங்களா உலகத்துல? என்ன அதாவது இப்படி நல்ல விதமா பண்ணுவாங்களா இல்ல? இல்ல வேற மாதிரி தான் சொல்றேன் நான். நல்ல ஃபேன் இன்னும் ரிமெம்பரா இருக்குன்னா, ஒரு பையன் வந்து லைக் ஒன் மந்த் ஃபுல்லா ஒர்க் பண்ணி சேலரிய வந்து டிக்கெட் போட்டு என்ன பார்க்க வந்துட்டு, அவங்க போகும்போது காசு கிடையாது, சாப்பாடு காசு இல்லை. ஐயோ சாப்பாடு போட்டிங்க? நான் அப்படியே ஃபுல் ஷாக் ஆகிட்டேன். என்ன இப்படி எல்லாம் இருக்காங்களா சொன்னாங்க. இன்னும் எவ்வளோ உழைக்கணும், எவ்வளோ சீரியஸாக இருக்கணும். சில டைம் விளையாட்டு மாதிரி ஒர்க்கை எடுத்துக்கிறோம் இல்லையா, அது நான் எனக்கு அன்னைக்கு தான் பெரிய கான்ஷியஸ் ஆகிடுச்சு. அண்ட் தென் அவர் கேரவன் லோக்கரை வச்சு சாப்பிட்றது வச்சு அப்போ அமைச்சு விட்டு ஃபோட்டோ எடுத்து அமைச்சுட்டு. இப்போவும் அவங்க ஃபேன் பேஜெல்லாம் கிரியேட் பண்ணி என்னை விட அவங்க ஃபுல்லாக சர்ச் எல்லாம் பண்ணி எப்போ புது ஃபோட்டோஸ் வருதோ அவங்க போட்டிருப்பாங்க, நானே இன்னும் போட்டிருக்க மாட்டேன். அப்படிலாம் பண்ணுவாங்க. அது ஐ கான்ட் ஃபோர்கெட். யா இல்ல, அதுதான் ஒரு அன்கண்டிஷனல் லவ் அப்படினு சொல்றாங்க. எதுமே எக்ஸ்பெக்டேஷன் இல்லாம பண்றாங்கல. சூப்பர். இந்த செக்மெண்ட் முடிவடைந்தது. வெல்கம் பேக் இந்த சாட் பாக்ஸ் வித் ஆஷிக். இந்த எபிசோடில் வந்துட்டு நம்ம நந்திதா வந்திருக்கிறாங்க. ரொம்ப சூப்பராக கலகலன்னு பேசிட்டு இருந்தோம். ஒரு முக்கியமான செக்மெண்ட் விளையாட போகிறோம். தட் இஸ் ட்ரூத் ஆர் டேர். ஒரு கேள்வி கேட்பேன், அதுக்கு பதில் சொல்ல முடியலன்னா நீங்கள் வந்து ஏதாச்சும் ஒரு டேரு எடுத்துக்கணும். நான் கொடுக்குற டேரை இங்கே பதில் சொல்லிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், என்ன நீங்கள் என்ன வேணால் பண்ணலாம்? என்ன வேணால் பண்ணலாமா? என்ன வேணால் பண்ணலாம்னா வச்சு செய்யலாங்க. எது வேணால் என்ன சொல்றது? அந்த மாதிரி ஒரு பாய் ஃபீல்ல பாப்பாங்க, எல்லாம் பேசுவாங்க. ஒரு பாய் குரூப்ல தான் இருப்பேன் நான் எப்பவுமே. என்ன ஒரு எக்ஸாம்பிள் கொடுக்கறேன். பாஷா பாரு பாஷா பாரு அந்த சாங் கேட்டிருக்கீங்களா? எவ்வளவு சோகமா இருக்கும் அந்த டோன்ல வந்து. ஏன் வீட்டுல நான் இருந்துட்டு எதிர் வீட்டுல அவ இருந்தாலே அந்த படம் நீங்க சோகமா பட போறீங்க. நீங்க பாடாதான் நல்லா இருக்கும். அது நீங்க எனக்கு டார் கொடுத்தீங்க. நான் எப்படி பாட முடியும்? சரி, இல்லனா ஒரு நல்ல பாட்டு, ஒரு பாட்டு பாடுங்க. இப்படி பாட முடியலனா அப்படி. மைக்கம் என்ன சாங், எல்லா சாங்ஸ் ரொம்ப பிடிக்கும். அந்த தனுஷ் சாங் இருக்குல்ல, அந்த எஃபெக்ட் எல்லாம் பண்ணி. ஓகே, ஓட 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 தூரம் புரியல. ஆமாப்பா, இந்த புள்ள வந்து எப்படி சொல்றது, ஃபுல் அண்ட் ஃபுல் அந்த லைஃபே வேற மாதிரி புரியல. பிரிய சுத்தம் போது பிகர் இல்லையே, பிடிச்ச பிகர் இப்ப பிரியா இல்லையே. உனக்கு மே ஸ்பீடா ஓடி போகுதே.
சசிகுமார் அவரோட பொன்றம் டைரக்டர் அவரோட படத்துல ஒரு சாங் பண்ணிருக்காரு, சொல்லவே இல்ல, நான் சொல்லிட்டேன், சொல்லவே இல்லையா, எங்கேயும் வரல இன்னும். இந்த ஹீரோனுக்கு நிஜமாவே ரியல் லைஃப்ல சொல்றாரு, எனக்கு இன்ட்ரஸ்டே சுத்தமா ரெடி ஆறது பிடிக்காது, ட்ரெஸ் போட்டு தெரியுது என்னைக்காவது நீங்க ஏதாச்சும் ஒரு பயங்கரமா போய் சொல்லி கட் அடிச்சிருக்கீங்களா, பங்க் பண்ணிருக்கீங்களா? கட்டலாடுகளை என்னைக்கோ ஷூட்டிங் டிசைட் பண்ணி என்னைக்கோ கேன்சல் எல்லாம் எனக்காக பண்ணது கிடையவே கிடையாது. ஃபைனலா வந்து எனக்கு ஒரே ஒரு இமிட்டேஷன் மட்டும் நீங்க பண்ணி காட்டணுங்க, ஏன்னா நீங்க செம்மையா இமிட்டேட் பண்றீங்க. அப்படின்னு போது விஜேஎஸ் விஜய் சேதுபதி அவர்கள் மாதிரி இமிட்டேட் பண்ண முடியுமா? அவர் வந்து ரொம்ப சைலண்டா தான் பேசுவாரு செட்ல எல்லாம், அப்படிதான் அவர் என்ன சொல்வாருன்னே தெரியாது, அந்த மாதிரிதான். ஸோ ஐ திங்க் குமுதா குமுதா எப்படி ஃபீல் பண்ணீங்க?